விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசால் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதனை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விவசாயிகளின் நன்மைக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் கிசான் சம்மான் நிதி யோஜனா முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. நாட்டின் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் பொருட்டு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2018 பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவை தொடங்கினார். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த தொகை 4 மாத இடைவெளியில் தலா ரூபாய் 2000 என 3 தவணைகளில் விவசாயிகள் வங்கி கணக்கில் அனுப்பப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தினை பற்றி தஞ்சாவூர் மாவட்டத்தின் மத்திய அரசின் திட்டங்களுக்கான வேளாண் துணை இயக்குனர் ஈஸ்வரன் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து 2000 ரூபாய் வீதம் 6000 ரூபாய் வந்து விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழே வந்து தகுதியுள்ள விவசாயிகள் பார்த்தா சொந்த நிலம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு மட்டும் இந்த பணம் வழங்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பெரும்பான்மையான விவசாயிகள் பயன்பெற்று வருவதாகவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கப்பட்டு பயன்பெற தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றும், இ சேவை மையம் மூலம் விவசாயிகள் பதிவு செய்து நேரடியாக பயன்பெறலாம் என்று கூறுகிறார். சேர்றதுக்கு வந்து விவசாயிகள் தங்களுடைய நில உடைமைகள் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பொது சேவை மையத்தில் பதிவு பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பிஎம் போர்ட்டல் அப்படின்னு இருக்குது, பிஎம் கிசான் போர்ட்டல்னு இருக்குது, அதில் நேரடியாக விவசாயிகளே பதிவு பண்ணிக்கலாம். இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்து வரும் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் தங்களது கருத்துக்களை கூறுகையில், ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு உழவு ஓட்டுற டயத்தில் கூட அந்த கையில் காசு இல்லாத நேரத்தில் அந்த 2000 ரூபா வருஷத்துக்கு வந்து 3 தவணையாக ஏற்றி விடுறாங்க. அந்த 2000 ரூபா வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பலனை அளிக்குது. இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் ஏறுதுனா ஒரு குறுஞ்செய்தின்னு சொல்லுவாங்க, மெசேஜ் வந்துடும், அதை பார்த்து நம்ம போய் அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா அமௌண்ட் இருக்கும். இப்போ வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்து நம்ம விவசாயத்துக்கு தேவையான நம்ம ஒரு விவசாயத்துக்கு உரம் முட்டையோ ஒரு விதை நெல்லோ இது மாதிரி இருந்தால் அது வாங்குறதுக்கு ரொம்ப பயன்படா இருக்கு. மத்திய அரசு விவசாயத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் விவசாயிகளுக்கு நிதி உதவி அளிப்பது தங்களை மேலும் ஊக்குவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். விவசாயத்துக்கு வந்து உரம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வந்துட்டு இருக்கோம். இது கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப நல்ல திட்டமாக இருக்கு. ஒரு கோழி கொடுக்கறதுக்கு, இந்த உரம் வாங்குறதுக்கு, ரெண்டாவது வந்து இந்த தண்ணி பாய்ச்சலங்களுக்கு கூட சில டைமில் வந்து நம்ம முடியலைன்னா உடம்பு தெரியலன்னா தண்ணி பாய்ச்சலாங்க இல்லை, அந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது.